வணக்கம் சாமில் சார். வணக்கம் வெங்கடேஷ். சார், இந்த இந்த எபிசோட்ல என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அந்த குரங்கம்மை நோய் பற்றி பேச போகிறோம். ஏன்னா கேரளா, டெல்லி ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த குரங்கம்மை அப்படின்ற நோய் வந்து இந்தியாவில் பரவிட்டு வருது. கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோய் பற்றி தான் வந்து நியூஸில் வந்து நிறைய இடங்களில் பாருங்கள், இது வந்து ஒரு சீரியஸான ஒரு நோய் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து குரங்கம்மை நோய்க்கும் இந்த அம்மை நோய்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ்னு சொல்லக்கூடியது, இதுக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்கா இல்லை ரெண்டும் ஒன்று தானா? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கேள்வியை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அம்மைங்கிற வார்த்தை வந்து நம்ம எல்லாரும் பொதுவாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், சின்ன வயசுலேருந்தே இந்த அம்மைங்கிற வார்த்தை வந்து ஒரு பொதுவான வார்த்தை. எல்லாருமே இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை தெரியும். கண்டிப்பாக. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த இந்த குரங்கு அம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவுமே ஒரு வைரஸ் தொற்று தான் வெங்கடேஷர், அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். ஓகே, இதுவுமே ஒரு வைரஸ் தொற்று தான். ஓகே. ஆனால் இந்த வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க சார். மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னா இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸ்னால ஏற்படக்கூடிய இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ நம்ம நார்மலாக அம்மை நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் போயிடும் போயிடும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் வச்சுருப்பாங்க, லைக் சட்டை போட மாட்டாங்க பசங்கன்னா, அண்டு வேப்பலை ஏதாவது வச்சு படுக்க வச்சுருப்பாங்க, ஏன்னா அதில் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதும் கூட உண்டு நினைக்கிறேன் இல்லையா, சில தடுப்பூசிகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் சின்ன வயசுலேயே. அப்போது இந்த மாதிரி தான் அந்த நோயுமா? ஏன்னா அம்மை நோயும் வைரஸால் வர்றது தான், அதனால தான் நம்ம சின்ன வயசுலேயே தடுப்பூசி போட்டுக்கிறோம். ஸோ அந்த கிருமி என்ன செய்யுது, இறந்து போன நிலையில் நமக்கு செலுத்துகிறாங்க தடுப்பூசியில், அது எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். இப்போ இந்த நோயும் அதே மாதிரி தானா? சார், இதில் நம்ம இந்த குரங்கம்மை நோயை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம். இதில் இந்த வைரஸ் பார்த்தீங்க, இந்த குரங்கம்மையை உண்டு பண்ணுற வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். அதாவது சின்னம்மை அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல? ஆமாம். அந்த அம்மை நோய் உண்டாக்கக்கூடிய வைரஸ் கிருமிகளின் குடும்பத்தை சார்ந்தது தான் இந்த மங்கி பாக்ஸ் வைரஸும். ஓகே. ஸோ அதாவது அதே வகையை சார்ந்தது, அதே வகையை சார்ந்தது தான். ஓகே. ஏன் வந்து இதுக்கு குரங்கு அம்மை அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு அப்படின்ற பேர் வந்து எதுக்கு வச்சுருக்காங்க? ரைட் சார், இது கொஞ்சம் நம்ம வரலாற்றில் கொஞ்சம் ஒரு 40-50 வருஷம் பின்னாடி போகணும். நான் காரணம் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஓகே. கிட்டத்தட்ட 1957 ஆண்டு. ஓகே. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சிறு கூட்ட குரங்கு ஓகே லேபில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆய்வகத்தில், அதாவது குரங்குகளை வைத்து ஆய்வுகள் செய்கிற ஒரு ஆய்வகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நோயை வந்து குரங்குகள்கிட்ட பார்க்குறாங்க. ஓகே. அந்த லேபில் வைத்து பராமரித்து ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துகிற அந்த குரங்குல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நோயை முத முதல்ல பார்க்குறாங்க. அதாவது அம்மை நோய், அம்மை நோய் குரங்குகளில் அம்மை நோய் இருக்குது. ஆமாம். ஓகே. இது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 1957. ஓகே. அதுக்கப்புறமா இது மனுஷர்கள்ட்ட எப்போ இந்த தொற்றை வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1970 வருடம். ஓகே. 1970s. ஓகே. மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் என்ன பண்ணுறாங்க, முத முதல்ல இந்த தொற்றை வந்து பார்க்குறாங்க. ஓகே சார். மனிதர்கள்ட்ட பார்க்குறாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மங்கி பாக்ஸோடைய, அதாவது இந்த குரங்கம்மை நோயினுடைய சிம்டம்ஸ், இது பார்த்தீங்கன்னா சாதாரண அம்மை நோய் மாதிரி தான் இருக்கும். அதனுடைய சிம்டம்ஸ் எல்லாமே உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன புண்ணு புண்ணா இருக்கிற மாதிரி. ஆமாம். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிளிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. பிளிஸ்டர். ஓகே. இந்த பிளிஸ்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சின்னம்மை இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அந்த நோயில் இந்த கொப்பளங்கள்னு சொல்லுவாங்கல்ல? ஆமாம். அந்த கொப்பளங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, அங்கே சின்னம்மையில் எப்படி அந்த கொப்பளங்கள் காணப்படுகிறதோ அப்படியான கொப்பளங்கள் தான் என்ன பண்ணுவோம், இந்த மங்கி பாக்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. அதோட கொஞ்சம் பெரிய சைஸு இல்லை சின்ன சைஸு அப்படி எதுவும் வேரியேஷன் இருக்குமா, வித்தியாசம் இருக்குமா? இது எப்படி சொல்லுவாங்கன்னா சார், ஃபஸ்ட்டு இந்த சிம்டம்ஸ், அது இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பேப்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்யூல்ஸ். சரி. இந்த பேப்யூல்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நம்ம இன்னர் பக்கல் கேவிட்டி, நம்ம மேல் அன்னம் இந்த சைடில் இந்த பக்கம்லாம் இருக்குது பார்த்திங்களா, உள்ளுக்குள்ள வாயோட உள்பகுதி. ஆ, உள்பகுதி. அங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கொப்பளங்கள் வந்து ஆரம்பிக்கும். சரி சரி. அந்த நோயினுடைய தாக்கம் கிட்டத்தட்ட 2 weeks வரைக்கும் இதனுடைய சிம்டம்ஸ் நீங்கள் வந்து அந்த டியூரேஷன்
டைம் பீரியட் வந்து 2 weeks வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு வெளியில் தெரியறதுக்கு 2 weeks ஆகும். இல்லை இல்லை, நான் அந்த டோட்டல் சைக்கிள் ஆஃப் டிசீஸே பார்த்தீங்க அப்படின்னா 14 days to 21 days அந்த ரேஞ்ச் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்ததுக்கப்புறம் 2 வாரத்தில் வந்துட்டு போயிடும். சரி சரி. இது வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஆபத்தை அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி ரெக்கார்டு வந்து இல்லை. அப்புறம் ஏன் இந்த நோய் வந்து பெரிய அளவில் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க? ஒருவேளை பரவுறதுனால இதை பற்றி பேசுகிறாங்களா? ஆமாம், இது ஹைலி கண்டேஜியஸ் சார், வேகமாக பரவுது. வேகமாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. பொதுவாக இந்த 1970s சொன்னேன் இல்லையா, ஆமாம், மனுஷர்கள்ட்ட முத முதல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது அப்படின்னா, ட்ராவலிங். ஓகே. அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து மனிதர்கள் மூலமாக வந்து பரவுது இல்லையா. ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட நாட்டில் இருக்கிற ஒரு மனிதர் பாதிக்கப்பட்ட உடனே இன்னொரு நாடுக்கு பயணம் பண்ணும் பொழுது அந்த பயணத்தின் மூலியமாக என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பயணம் செய்கிற நபரால் இந்த வைரஸ் ஆனது மற்ற மக்களுக்கு பரப்பப்படுகிறது. அது அது தற்செயலாவோ இல்லை பிளான் பண்ணியோ எப்படியோ என்ன செஞ்சிருது, அது பரவி. சரி, இப்போது நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சின்னமை இருக்கும்போதும் சரி, அந்த வீடுகளில் இருந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா வெளியில் எங்கேயும் போய் சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவுமே ஒரு தற்பாதுகாப்பு தான் இல்லையா, அந்த வைரஸ் வந்து வேற எங்கேயும் பரவிடாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த வீட்டில் போய் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பாத்திரங்களை வந்து பயன்படுத்தாமல் இருப்பாங்க, அது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து ஒரு இன்டைரக்டாக நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகாமல் பாதுகாத்துக்கிறோம் இல்லையா. ஏன்னா அந்த அம்மை போட்டிருக்கிறவங்களை வந்து ஒரே ரூமில் தான் வந்து அவங்க இருப்பாங்க, வெளியில் வந்து ரொம்ப வெயிலில் வரமாட்டாங்க. வெயிலில் வர்றாங்க, பாடி ஹீட் அதிகமாகுது, அதுக்கும் வைரஸ்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? பொதுவாக இந்த குரங்கம்மை நோய் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆமாம், இந்த குரங்கம்மை நோய் வந்து நம்ம உடலில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஃபீவர் இருக்கும். ஓகே. ஸோ அந்த வைரஸ் இருக்குன்றதுனாலே ஒரு ஃபீவர் நமக்கு அதான் ஃபஸ்ட்டு சைன். ஓகே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும். ஓகே. அப்புறம் பாடி பெயின் இருக்கும். ஓகே. அப்புறம் மசில் ஏக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. தசைகளில் ஏற்படக்கூடிய வலிகள், டயர்டாக இருக்கும், டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிளிஸ்டர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஆமாம். கை மேலே அப்படியே கொப்பளம் கொப்பளமாக ஆரம்பிக்கும். ம், இந்த கொப்பளங்கள் ஆரம்பித்து டுவர்ட்ஸ் அந்த ரெக்கவரி பீரியட், அதாவது அந்த 14 days தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொப்பளங்களுடைய அந்த சைஸும் சரி அதனுடைய வீரியமும் சரி என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறைய ஆரம்பிக்கும். ஓகே. இந்த பாயிண்ட்டை நான் இங்கே ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட நபரை வெளியில் போகாதீங்க, வெயிலில் அலையாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமாம். த ரீசன் மேபி இவங்க வந்து என்ன பண்ணிடக்கூடாது, மற்றவங்களுக்கு பரப்பிடக்கூடாது, அறியாமல் பரப்பிடக்கூடாது. ஓகே. மேபி தெர் ஆர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அந்த சுற்றுப்புறம் சார்ந்த சில பல காரணிகளும் இந்த விஷயத்தோட இன்ட்ராக்ட் ஆகலாம். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இது பரவுறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தர் அந்த குரங்கம்மை நோய் இருக்குது, அவங்ககிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. மற்றபடி புதுசாக திடீர்னுலாம் என்ன செஞ்சிடாது, நம்மளோட உடம்புல உருவாயிடாது. இல்லை, கரெக்ட். இப்போ வந்து இப்போ ஒருத்தவங்களோட வீட்டுக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க கூட நான் க்ளோஸாக உட்காந்துருக்கும் போதும் சரி, அவங்க கூட கை கழுவும் போதும் சரி, இப்போ அவங்க கை குலுக்கும் போதும் சரி, அவங்கள ஆற தழுவும் போதும் சரி, கட்டி பிடிக்கும் போதும் சரி, அப்புறம் இன்னும் சில கண்டிஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட நபரோட உடல் உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அது மூலியமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரங்கம்மை நோய் வந்து பரவுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஃபிசிக்கல் காண்டாக்ட் இருந்தாலும் என்ன செஞ்சிடும், கண்டிப்பாக கரெக்ட். அவங்கள கையை தொட்டு குரங்கம்மை நோய் இருக்குது, கையை தொட்டாலுமே பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே. இப்போ இது வந்து வந்ததுக்கப்புறம் இந்த குரங்கம்மை நோய் வந்துருச்சு, இப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அந்த குரங்கம்மை இல்லை ஒரு அம்மை வந்திருக்குது ரைட், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அம்மை நோயா இல்லை குரங்கம்மையான்ட்டு, இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன செய்யணும்? ஸோ முதல்ல இது அந்த சின்னம்மை மாதிரி, அதாவது ஸ்மால் பாக்ஸ் மாதிரியே இருக்கிறனால முதல்ல போய் நம்ம டாக்டரை வந்து அப்ரோச் பண்ணுறது நல்லது. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து காலங்காலமாக நமக்கு தெரிஞ்ச அம்மை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் இருந்துட்டு நம்ம வந்து வேப்பலையை வச்சாலே போதும், 2 வாரத்தில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா.
அந்த மாதிரி இருக்கிறது வந்து முறையா இல்லை டாக்டரை வந்து போய் சந்திக்கிறது தான் சரியான வழியா? இல்லை கன்வென்ஷனல் மெடிசனை வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். ஓகே, அதில் ஏதோ ஒரு தாட் இருக்கு உள்ள. ஓகே, அன்னோன் திங்ஸ் இருக்கு, அன்னோன் திங்ஸ் இருக்கு. நம்ம அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியல அப்படிங்கிறனால அதை நான் டிஸ்கஸ் பண்ணல. ஓகே, பட் டாக்டரை பார்க்கறது சாலச் சிறந்தது. ஓகே, இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து அந்த அந்த நம்பிக்கை இருந்தாலுமே டாக்டரை பார்த்துக்கிறது தப்பு இல்லை. என்ன ரூட் காஸ் உண்மையான நிலவரம் என்ன? ஓகே, ஏன்னா நம்ம சின்ன ஒரு கவனக்குறைவு தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நோயை நம்மள அறியாமல் அநேகருக்கு ஒரு 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 பரப்புகிற நிலை வந்து வந்துடும். ஓகே, ஈவன் என்ன சொல்கிறாங்க அந்த இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர் பயன்படுத்திய தலையணை, ஆமாம், அவங்க பயன்படுத்திய கர்சீஃப், ஒரு துண்டு, துண்டு, அந்த பெட் ஸ்ப்ரெட்டு, ஈவன் அந்த பெட்ஷீட்டு, இதை கூட இன்னொரு நபர் பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது சான்றோட நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சார். அப்போது அந்த டிசீஸ் இருக்கவங்க ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை ஃபேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இது பயப்பட வேண்டாம். ஓகே, முதல்ல ஒரு காரியம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து பயப்படக்கூடாது, பயப்படாமல் போய் ஃபேஸ் பண்ணணும். ஆமாம், அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நோயை வந்து ஆரம்பத்திலேயே வந்து கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், சீக்கிரமாக வந்து ஒரு வழிவகை செஞ்சிடறோம். கரெக்டாக சொல்லுங்க. ஏன்னா சரியான நேரத்தில் எவ்வளவு சீக்கிரம் அந்த நோயை கண்டறிகிறோமோ அந்த நேரத்துலேருந்து நம்ம மெடிக்கேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மருந்துகள் எடுக்க தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே என்ன பண்ணிடலாம், இந்த நோயிலிருந்து குணமாயிரும், வெளியில் வந்துடலாம். இந்த கான்செப்ட் வந்து கிட்டத்தட்ட எல்லா நோய்க்கும் பொருந்தும் இல்லையா? ஒரு ஒரு விஷயம் சின்னதாக இருக்கும்போதே வந்து நம்ம அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்காம டாக்டரை ஃபேஸ் பண்ணுறது நல்லது, ரைட்? ஒரு அது ஒரு 100-200 செலவாகுதுன்னு யோசிக்காமல் என்ன செஞ்சிடலாம், டாக்டரை ஃபேஸ் பண்ணிடலாம் இல்லையா? அது நல்லது. ஆமாம், ஓகே சார். இப்போ இந்த நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ப்ரிவென்ஷன். ஆமாம், ப்ரிவென்ஷன். நம்ம இந்த கொரோனாவுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான், பீரியாடிக்கலாக கை கழுவுறது. ஓகே, இதில் வந்து சோப் சொல்யூஷன் போட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா கை கழுவ சொல்லுவாங்க. ஓகே, டிட்டர்ஜென்ட். ஓகே சார், எதுக்காக சோப் போட்டு கை கழுவ சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சோப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இட் இன்ஆக்டிவேட் த வைரஸ். ஸோ அது வந்து ஆக்டிவிட்டியை வந்து குறைச்சிடுது. ஓகே, வைரஸ் உயிரோடு இருக்கும், ஆனால் என்ன பண்ண முடியாது, அதனால் ஒரே கொண்டு ப்ராக்ரெஸ் ஆக முடியாது, கூடிய முட்டம். ஓகே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்கள்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது, பயம் கிடையாது, அது நமக்கு ஒரு தடுப்பு முறை. தடுப்பு முறை. ஓகே, நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஏன்னா நம்ம வந்து வி ஆர் ஃபார் த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆமாம், இப்போ நம்ம என்னோட தம்பிக்கோ இல்லை தங்கச்சிக்கோ இருக்குது அப்படின்னா அவங்கள ஒதுக்கக்கூடாது, விலகி இருக்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? ஆமாம், ஐயோ என்னடா எனக்கு நாளைக்கு உனக்கும் வரும் அப்படின்னு நீயே இப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அவங்க பயந்துடக்கூடாது. ஆமாம், ஏன்னா சாதாரண விஷயம் தான். ஏன்னா WHO என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனுடைய மார்ட்டாலிட்டி ரேட்டு வந்து என்னது, கம்மி தான், அதோட செயல்பாடு அந்த இறப்பு விகிதம் கம்மி தான். ஓகே, அதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஓகே, ஆனால் இது வேகமாக பரவுறதுனால மக்கள் கொஞ்சம் எப்படி இருக்கணுங்கிறாங்க, விழிப்புணர்வாக இருக்கணும். ஆமாம், ஏன்னா இப்போ அஃப்கோர்ஸ் உயிரை எடுக்கிற ஒரு வியாதி கிடையாது. ஆமாம், இருந்தாலும் 2 வாரம் கஷ்டப்படுறது எதுக்கு படணும்? ஸோ அந்த விஷயத்துக்காக தான் என்ன செய்கிறாங்க, இந்த அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஆனாலும் சில இடங்களில் நம்ம படிக்க முடியுது என்ன அப்படின்னா இந்த நோய் வந்து நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஓகே, இதயம், நுரையீரல், உள்ளார்ந்த அவயவங்களை, கிட்னி, பிரெயின், ஓகே, அதை கூட சைலண்டாக இருந்து என்ன பண்ணுது, பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் மெடிக்கல் டாக்டர்ஸ் நடுவில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இதுலேருந்து வராமல் தடுத்துக்கிறது தான் வந்து புத்திசாலி. அது இன்னும் எட் டு பி இன்வெஸ்டிகேட்டட், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணணும், அது இன்னும் தெரியல, இன்னும் கொஞ்சம் படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் சயின்டிஃபிக் விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ, நல்ல ஒரு வாய்ப்பு. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.